சாமானிய மக்களுக்கும் சட்டத்தை எளிய முறையில் கொண்டு செல்லும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டதுதான் லீகல் வாரியர் சேனல். லீகல் வாரியர் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது, பெண்கள் பாலியல் வன்முறையை நிறைய இடத்துல தினந்தினம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, முக்கியமா பணியிடத்துல. பணியிடத்துல பாலியல் வன்முறையினால பாதிக்கப்படுற பெண்கள் அந்த சூழ்நிலையிலிருந்து தன்னை எப்படி காப்பாத்திக்கலாம், அதுக்கு சட்டம் என்னென்ன மாதிரியான தீர்வை கொடுக்குது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். நிறைய பெண்கள் பாலியல் வன்முறையினால பாதிக்கப்படும் போது, முக்கியமா பணியிடத்துல பாதிக்கப்படும் போது, தன்னோட பெற்றோர்கிட்டயோ அல்லது வேலை பார்க்கிற சக ஊழியர்கள்கிட்டயோ அல்லது காவல் நிலையத்துக்கு சென்று சொல்லணுமோ அப்படிங்கிற தயக்கத்திலேயே அந்த விஷயங்களை ரொம்ப சகிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்களுக்கான தீர்வு அவங்க பணியிடத்திலேயே கொண்டு வந்திருக்காங்க சட்டம். ஸோ அதை பத்தி இந்த பதிவுல நம்ம ரொம்ப தெளிவாகவும் டீட்டெயில்டாகவும் பார்க்கலாம். இந்த பதிவுல நம்ம பார்க்க போற இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அண்ட் ஒவ்வொரு பெண்களும், முக்கியமா பணியிடத்துல இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த பதிவை நீங்க உங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடய ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள், இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் அண்ட் சட்டத்துல இருக்கிற முக்கிய பிரிவுகள் அல்லது சட்டப்படி உங்களுக்கு உங்களோட ப்ராப்ளத்துக்கு தேவையான சொல்யூஷன் இந்த மாதிரி எதை இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான விளக்கங்களை நாங்கள் அடுத்தடுத்த பதிவுல உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். பணியிடத்துல பாலியல் வன்முறை அப்படிங்கறத தடுப்பு பாதுகாப்பு குறை தீர்ப்பு சட்டம் 2013 படி சொல்லியிருக்காங்க. பாலியல் வன்முறை தடுப்பு, அதுல இருக்கிற சட்டத்தோட முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பாலியல் வன்முறை அப்படிங்கிறது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதலாளி அல்லது நிர்வாகத்தோட கடமைகள், அப்புறம் அபராதம், பாலியல் வன்முறை தடுப்பு, இந்த மாதிரி இந்தியாவில் பணியிடத்துல பாலியல் வன்முறையிலிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக பணியிடத்துல பாலியல் வன்முறை தடுப்பு பாதுகாப்பு குறைத்தீர்ப்பு சட்டம் 2013 நிறைவேற்றப்பட்டுச்சு. 1997 ஆண்டில் விசாகா வழக்கு விசாரணையின் போது உச்ச நீதிமன்றமானது பணியிடத்தில் பாலியல் வன்முறை என்பது மனித உரிமை மீறல் நடவடிக்கையாகும் அப்படிங்கிறத முதன் முறையா ஏற்றுக்கொண்டாங்க. இந்த வழக்குல தனது தீர்ப்பினை அளிக்கும் போது பணியிடத்தில் பெண்கள் மீதான பாலியல் வன்முறையை தடுத்திட மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த வழிகாட்டுதல்களையும் கொடுத்தாங்க. இது தொடர்பான சட்டம் இயற்றப்படும் வரை இந்தியாவில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் துறை அலுவலகங்களில் இந்த வழிகாட்டுதல்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதென கட்டாயமா ஆக்குனாங்க. இதன் அடிப்படையில் தான் பணியிடத்தில் பாலியல் வன்முறையிலிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கான சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கான சூழல் எழுந்தது. சட்டத்தோட அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விசாகா வழக்குல நீதிமன்றம் அளித்த வழிகாட்டுதலானது நிறுவனம் மற்றும் அதில் பணியாற்றும் ஊழியர்களை மட்டுமே கட்டுப்படுத்துவதா இருந்துச்சு. ஆனா பணியிடத்துல பாலியல் வன்முறை இந்த தடுப்பு பாதுகாப்பு குறைத்தீர்ப்பு இந்த சட்டமானது அலுவலகங்களில் பணிபுரியும் நிரந்தர தொழிலாளர்களுக்கு மட்டுமின்றி கட்டிட தொழிலாளர்கள், வீட்டு வேலை செய்யும் பெண்கள் உள்ளிட்ட முறைசாரா தொழிலாளர்கள், தற்காலிக அல்லது ஒப்பந்த தொழிலாளர்கள், தினக்கூலி அல்லது பயிற்சி அல்லது அப்ரண்டிஸ் அடிப்படையில் வேலை செய்பவர்கள், ஊதியம் பெற்றோ அல்லது பெறாமலோ பணிபுரிபவர், தன்னார்வ அடிப்படையில் பணிபுரிபவர் என அனைத்து பெண் தொழிலாளர்களுக்கும் பணியிடத்துல பாதுகாப்பு அளிப்பதா உள்ளது. இந்த சட்டத்தின்படி 10 பேருக்கு மேல் பெண்களை பணியில் அமர்த்தியுள்ள எந்த ஒரு நிறுவனமும் அலுவலக அளவிலான புகார் குழு ஒன்றை அமைத்திட வேண்டும். இந்த குழுவின் தலைவரா அந்நிறுவனத்தில் உயர்நிலை பொறுப்பில் பணிபுரியும் பெண் ஒருவர் இருக்க வேண்டும். கூடுதலா பெண்களின் நலனின் அக்கறையோடு அல்லது சமூக செயல்பாட்டில் அக்கறையோடு அல்லது சட்ட அறிவு கொண்ட சக பெண் ஊழியர் இருவர் உறுப்பினரா இருக்கணும். பெண்கள் மேம்பாட்டில் ஈடுபடும் அல்லது பாலியல் துன்புறுத்தல் குறித்த வழக்குகளில் தலையீடு செய்யும் அனுபவம் கொண்ட தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சேர்ந்த ஒருவரும் இந்த குழுவில உறுப்பினரா இருக்கணும். பணியிடத்துல பெண்கள் தங்களுக்கு இழைக்கப்படும் பாலியல் வன்கொடுமைகள் கொடுத்து புகாரினை நிறுவன அளவிலான அல்லது இட அளவிலான புகார் குழுவிடம் அளிக்கணும். பாலியல் துன்புறுத்தல் சம்பவம் நடந்து 3 மாசத்துல எழுத்துப்பூர்வமான புகாரினை அளிக்கணும். உடல் அல்லது உளரீதியான பாதிப்பின் காரணமா, இறப்பு அல்லது வேறு ஏதேனும் காரணத்தினால பாதிக்கப்பட்ட பெண்ணால் எழுத்துப்பூர்வமாக புகார் அளிக்க இயலல அப்படின்னா, அவள் சட்டப்பூர்வமான வாரிசுதாரரோ அல்லது வேறு எவரிடமோ புகாரினை பதிவு செய்யலாம்.
பாதிப்பிற்குள்ளான பெண் விரும்பினால் புகார் குழுவானது விசாரணை மேற்கொள்வதற்கு முன்னதாக பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முயற்சியை மேற்கொள்ளலாம். பேச்சுவார்த்தையில் எட்டப்பட தீர்வு அமலாகாத போது புகார் குழு தனது விசாரணையை துவக்கிடலாம். புகாரணை விசாரித்ததன் போது இக்குழுவானது குற்றம் உண்மையெனில் ஊழியரின் தவறுக்கேற்ப எச்சரிப்பது அல்லது அலுவலகம் சார்ந்த நடவடிக்கையை மேற்கொள்வது அல்லது காவல்துறையுடன் வழக்கை ஒப்படைப்பது என்ற நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும். விசாரணை நடைபெறும் காலத்தில் பாதிக்கப்பட்ட பெண் எழுத்து மூலம் கோரினால் அப்பெண்ணையோ அல்லது குற்றம் சாட்டப்பட்டவரையோ இடமாற்றம் செய்திடலாம். ஏற்கனவே உள்ள விடுப்புடன் 3 மாத காலம் வரையிலான சிறப்பு விடுப்பு பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு அளித்திடலாம். பொதுவாக விசாரணை என்பது 90 நாட்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும். விசாரணை நடத்தப்பட்டு முடிந்தவுடன் 10 நாட்களுக்குள் புகார் குழுவானது தனது அறிக்கையை அளித்திட வேண்டும். இந்த அறிக்கையின் அடிப்படையில் 60 நாட்களுக்குள் முதலாளி அல்லது நிறுவனர் அல்லது மாவட்ட அதிகாரி நடவடிக்கை மேற்கொள்ளணும். மேலும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை குறித்து புகார் குழுவிற்கு தெரிவிக்க வேண்டும். இதுல எதெல்லாம் பாலியல் வன்முறை அப்படின்னு பார்த்தோம்னா, விசாக வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த வழிகாட்டுதலில் பாலியல் வன்முறை என்பது வரையறை செய்யப்பட்டிருக்கு. இதனை ஒட்டியே இச்சட்டத்திலும் பாலியல் வன்முறை என்பது வரையறை செய்யப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தின்படி பாலியல் துன்புறுத்தல் என்பது தொடுதல் அல்லது தொட முயற்சித்தல், பாலியல் ரீதியான விஷயங்களை கோருதல் அல்லது வலியுறுத்தல், பாலியல் தோணியில் பேசுறது, ஆபாச படங்களை காட்டுறது, இந்த மாதிரி இதர விரும்பத்தக்காத பாலியல் தன்மையுடன் கூடிய உடல் ரீதியான அல்லது வார்த்தைகள் சைகைகள் கொண்ட நடத்தை போன்றவை பாலியல் வன்முறை. இதுல முதலாளி அல்லது நிர்வாகத்தோட கடமை என்னன்னா, பெண்கள் வேலை செய்யும் இடங்களில் அவர்களுக்கு பாதுகாப்பான பணியிடத்தை உறுதி செய்வதுடன் வேலை இடத்திற்கு வரும் நபர்களிடமிருந்து பாதுகாப்பு அளிப்பது முதலாளி அல்லது நிர்வாகத்தோட கடமை. மேலும் அந்த நிறுவனத்துல அமைக்கப்பட்டிருக்கிற புகார் குழு மற்றும் தண்டனை குறித்த விவரங்களை அனைவரின் பார்வைக்கும் உரிய இடத்தில் காட்சிப்படுத்திட வேண்டும். இது மட்டுமில்லாம இந்த சட்ட குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான கூட்டங்களை நடத்திடணும். புகார் குழுவின் செயல்பாட்டிற்கு உகந்த சூழலை உருவாக்கணும். இதெல்லாம் இவங்க செய்யாம இதை மீறினாங்கன்னா இச்சட்டம் வந்து கராரா அமலாக்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதால், புகார் குழு அமைக்கப்படாமல் இருந்தாலோ அல்லது அறிக்கைகளின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாலோ அல்லது சட்ட விதிமுறைகளை மீறினாலோ 50,000 வரை அபராதம் விதிக்கவும் இந்த சட்டம் வழிவகை செஞ்சிருக்கு. சோ ஒரு பெண் குறிப்பா பணியிடத்துல பாலியல் வன்முறையினால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, அவங்க சட்ட ரீதியா தன் அலுவலகத்துக்குள்ளேயே இருக்கிற அந்த குழு கிட்ட தனக்கு நேர்ந்த கொடுமைகளை சொல்லி அதுக்கான சொல்யூஷனை அவங்களால அந்த பிரச்சனைக்கான தீர்வு அவங்களால காண முடியும். இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப அவசியமானதா இருந்திருக்கும். இந்த பதிவை நீங்க மட்டும் பார்த்து பயனடையாம உங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோட உங்க சோசியல் மீடியால ஃபார்வர்ட் பண்ணுங்க. இது சம்பந்தமான டவுட்ஸ் வேற ஏதாவது உங்களுக்கு கிளாரிபிகேஷன்ஸ் வேணும்னா கீழே இருக்கிற இமெயில் ஐடிக்கு நீங்க மெயில் பண்ணலாம், அல்லது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு பயனுள்ள தகவலோட அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லீகல் வாரியர் டீம். இந்த சேனல்ல வர எல்லா அப்டேட்ஸையும் தொடர்ந்து பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முக்கியமா இந்த பதிவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி.